ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வர்களே ஜோதிட மேதைகளே பொதுமக்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே உங்களை அனைவரையும் இருகரங்கூப்பி இந்த நிகழ்வுக்கு செல்கின்றேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராசி அமைப்பு அப்படின்றது என்ன பன்னிரெண்டு ராசின்னு சொல்கிறோம் அந்த பன்னிரெண்டு ராசி எதை அடிப்படையாக நம்ம வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னும்போது முதன் முதல்ல பாபிலோனால் வானத்தை பார்த்து ஜோதிடவில் அறிஞர்கள் ஒவ்வொரு உருவ அமைப்பை கொண்டு பன்னிரண்டு ராசியாக வட்ட நீள் வட்ட வடிவமாகத்தான் முதல்ல இருந்தது ராசியோட அமைப்பு ராசி சக்கரம் அப்புறம் நம்ம வந்து சௌகரியத்துக்காக வந்து சதுர வடிவமாகவும் ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு வடிவத்தில் வந்து அதை பின்பற்றுறாங்க இந்த ராசி அமைப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் ஒருத்தர் கலகலன் பேசுவார் ஒருத்தர் பேசாமல் இருப்பார் ஒருத்தர் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும் ஒருத்தர்கிட்ட வெளிப்படைத்தன்மை முழுவதுமே இருக்காது ஒருத்தர்கிட்ட வசீகரை இருக்கும் ஒருத்தர்கிட்ட அழகு இருக்கும் இந்த மாதிரி குணங்களை நம்ம பல வகையாக வந்து பிரிச்சிட்ருக்கோம் எல்லாருமே கலகலன்ட்டு எல்லாரோடயும் வந்து சகஜமாக பழகிற போக்கில் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவருக்கு ஒரு சிலர் வந்து ரகசியத்தையும் பின்பற்றுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ராசி அப்படின்னும்போது காலபுர தத்துவத்திற்கு எட்டாவது ராசியாக வருகின்ற விருச்சிக ராசியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் விருச்சிகம் அப்படின்னாலே தேழு உருவமைப்பு அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்க எல்லாம் தேழு தேளு மாதிரி கொட்டுவாங்க அந்த மாதிரியான இது வந்து முடிவுக்கு நம்ம போயிடக்கூடாது உருவ அமைப்பை அடிப்படையாக வைத்து தேள் அப்படின்றது வந்து நமக்கு விருச்சிக ராசிக்கு உள்ளது அவர்கள் குணாதிசயங்கள் எந்த வகையில் இருக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தான் நம்ம இப்போ ஆராய போறோம் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் மேசத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி இருந்தாலும் அது காலபருட தத்துவத்திற்கு லக்னம் ஒன்று ஒன்றாம் பாவம் ஒன்றாம் ராசியாக வருகின்றது இது கால கால்பட தத்துவத்திற்கு எட்டாம் ராசியாக வருகின்றது அப்போது மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்குமே நிறைய வந்து குண அடிப்படை குண நலன்கள் மாறுபாடு இருக்கும் ஏன்னா இதில் மூணு நட்சத்திரம் சொல்லிட்டோம் ஒவ்வொரு ராசியிலும் மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒம்பது பாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் விருச்சிகத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது விசாகம் நாலு அனுஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இவங்க மூணு நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு குருவோட நட்சத்திரம் அனுசம் ஒன்றுலேருந்து நான்கு வந்து சனியோட நட்சத்திரம் கேட்டை வந்து புதனோட நட்சத்திரம் கேட்டை ஒன்றுலேருந்து ரெண்டு நாலு வரைக்கும் அப்போது இந்த ராசியில குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தா செவ்வாயோடு இணைந்து இருக்கும்போது அந்த ராசியை பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை விருச்சிக ராசி அப்படின்னும் போது பொதுவாகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் வெளியே தெரியும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணமாக தான் சொல்ல போறோம் அது வந்து பொதுவான அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் மற்றபடி ஒவ்வொரு சுய ஜாதகத்தை அடிப்படையதான் வச்சு சொல்ல முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிகராட்சியில் தான் பிறந்திருக்காரு அப்படின்னும்போது அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியுள்ளது காலையில் செய்தித்தாள்களை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் பாகிஸ்தானில் குண்டு போட்டிருக்காங்க காஷ்மீர் மாநிலம் ஆயிடுச்சு இந்தியாவுக்குள்ளே தான் காஷ்மீர் வந்து இருக்குது அந்த சிறப்பு அந்தஸ்து விட்டு இந்த மாதிரியான முடிவுகள் பண நீக்க மதிப்பு முடிவுகள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்போ தெரியுதுன்னா எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது பொதுவான அமைப்பு அவரோட ஜாதக அமைப்புக்குள்ளே நம்ம போக போகிறதில்லை இருந்தாலும் ஒரு பொதுவான அமைப்பை சொல்லும்போது அந்த ஜாதகத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒரு குறிப்பு தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ விருச்சிக ராசி காலபுர தத்துவத்திற்கு எட்டாவது ராசி மறைமுகமான தன்மையை கொண்ட ராசி இரகசிய செயல்பாடுகள் இரகசிய செயல்பாடுகள் அப்படின்னோன்னா அது வந்து ஏதோ தவறான ஒரு அணுகுமுறை அப்படிலாம் கிடையாது அவருடைய செயல்பாடுகள் இரகசியமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கும் இவங்க பொதுவாகவே வந்து கலகலப்பாக எப்போவும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து எப்போயாவது ஒரு தடவை பேசும்போது அடுத்தவர் மனது புண்படும் வகையில் சில நேரங்கள் அது அந்த கருத்துக்கள் அமைந்து விடலாம் அதனால என்ன என்னவோ நம்ம தேழு அப்படின்றது அது கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா லக்னத்தையும் நம்ம அடிக்கடி இது தான் சொல்கிறோம் இது பொதுவான அமைப்பு ஏன் சொல்கிறோன்னா சந்திரன் நின்ற ராசி நட்சத்திரம் நின்ற ராசி அடிப்படையில் பொதுவாக சொல்கிறோம் ஒரு பலனை நாம் தீர்மானிக்கும் போது அது பொதுப்படையாக தான் இருக்கும் அதை வைத்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம வந்து பிரித்து அதை நுழைக்கணும் அப்படின்னு நினைக்கூடாது சேர்க்கலாம் எப்படி சேர்க்கலாம்னா லக்னத்தையும் சேர்க்கணும் நட்சத்திர சாரமும் சேர்க்கணும் தசா புத்தி எந்த தசா புத்தி நடக்குது அது அமைப்பெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிய பொதுவாக ராசி அமைப்பு இந்த ராசிக்காரர்கள் விருச்சிக ராசி நாயர்களே நீங்கள் கார் வாங்குவீர்கள் பங்களா வாங்குவீர்கள் அப்படின்னா ரெண்டு பேர் வாங்குவாங்க யாராவது ரெண்டு பேர் வாங்கி தான் ஆகணும் கார் மற்றவங்க நிலமை என்னன்னு தெரியாது அதனால வந்து அப்படி நம்ம வந்து பலன்களை வந்து அடுக்கிட்டே போகக்கூடாது அப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் வாங்கலை கார் வாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அது வந்து ஜோதிடத்திற்கு ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி தான் வந்து அந்த மாதிரி பலன்களை நம்ம சொன்னால் ஆகும் இப்போது ராசியில வந்து நம்ம என்ன சொல்றோம் விசாகம் நான்கு குருவோட நட்சத்திரம் இப்போது இந்த குருவோட நட்சத்திரம் செவ்வாயோடு சேரும்போது ஆசிரியர் பொதுவாகவே விருச்சிகம் அப்படின்னாலே இந்த அமைப்புக்கு பத்தாவது ராசி வந்து சிம்மமாக அமையும் அதனால தான் பெரும்பாலும் வந்து அரசு துறையில் இருக்கவங்க வந்து விருச்சிக ராசியிலேயோ இல்லை விருச்சிக லக்னத்திலேயோ விருச்சிகத்தில் வந்து கோள்கள் பலன் மிக்கவர்களோ இல்லை விருச்சிகத்தில் தசா புத்தி அமைப்பு நடந்து கொண்டிருக்கும் போதோ அவர்கள் அரசு பணிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகின்றது தான் வந்து இப்போ விருச்சிகம் அப்படின்னாலே இவர்களுடைய செயல்பாடுகள் தன்மை கொண்டது அப்படின்றோம் இப்போ விசாகம் நாலு குருவோட நட்சத்திரம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சொல் போகும்போது எப்படி இருக்கும் இவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து தனித்து காணப்படுவார்கள் எப்பவுமே வந்து எல்லாரோடும் சகஜமா வந்து இவங்க வந்து பேச மாட்டாங்க இருந்தாலும் பேசாம இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான ஒரு குணாதிசயங்களை கொண்டு அமைந்திருப்பார்கள் இவர்கள் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் சனியோட வந்து செவ்வாய் சேரும்பொழுது அதாவது அனுச நட்சத்திரம் அதிபதி சனி விருச்சிகராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு மனை இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் எதையும் விட்டு கொடுக்காத தன்மையை கொண்டவர்கள் எதையும் துணிஞ்சு செயல்படுத்தக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் இப்படி நம்ம சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்திசாலி நட்சத்திரம் அறிவு கூர்மையான நட்சத்திரம் கேட்டை இந்த கேட்டை நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் விருச்சிக ராசி செவ்வாய் இந்த பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு வந்து ஒரு கருத்து என்ன அப்படின்னா இவங்களே வந்து முடிவு பண்ண வேண்டியது கேட்டை நட்சத்திரத்தில் இருக்க பிறந்த பெண்கள் மூல நட்சத்திரத்தில் இருந்த பெண்கள் ஆயில நட்சத்திரத்தில் இருக்க பெண்கள் இவங்களெல்லாம் வந்து திருமணம் செய்யக்கூடாது கேட்டை நட்சத்திரம்னா அது வந்து அந்த போ செல்கின்ற இடத்துக்கு அவருக்கு மூத் அவரோட கணவருக்கு மூத்த சகோதர இளைய சகோதரர் இவர்களுக்குலாம் ஆகாது அப்படின்னு இவங்களே வந்து ஒரு முடிவு தவறான முடிவு ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது என்றதுக்காக ஒட்டுமொத்த கேட்ட நட்சத்திர பெண்களுக்குமே ஒரு அவப்பெயரை உண்டாக்கி இந்த உலகம் வந்து பார்த்துட்ருக்கு இந்த மூட நம்பிக்கை இல்லை அது ஒன்று அதனால தான் இந்த என்ன ஆகுது இந்த மாதிரியான ஒரு குறிப்புகள் இந்த மாதிரியான ஒரு ச நிகழ்ச்சிகள்னால்தான் என்ன பண்ணுறது ஜோதிடத்தின் மேலே ஒரு கரும்புள்ளி அந்த கரும்புள்ளியை நாமெல்லாம் தான் வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்பவர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த கரும்புள்ளி எடுக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த ஜோதிட உலகத்திற்கு நம்ம வந்து சேவை அதுதான் நம்ம அர்ப்பணிப்பு இப்போ கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அதிபதி புதன் விருச்சிக ராசி செவ்வாய் இந்த செவ்வாயும் புதனும் இணையும் போது கேட்ட நட்சத்திரம் ஆளுங்க எப்படி இருப்பாங்க இவர்கள் புத்திசாலிகள் அதனால்தானே இன்னும் இந்த கேட்டை நட்சத்திர பெண்களை சமாளிக்க முடியாமல் அந்த ஒரு வேளை அந்த வீட்டில் அந்த மாமியார் வந்து முடியாம முடியாமல் போயிருக்கு அப்படின்றாங்களோ மற்றபடி கேட்டை நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் புத்திசாலிகள் அதிகமுள்ள நட்சத்திரம் இவங்கெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க குடும்பத்திற்கு சிறந்த மருமகளாகவும் குடும்பத்திற்கு சிறந்த மாமியாராகவும் செயல்படும் அமைப்பு கொண்டவர்களாக தான் கேட்டை நட்சத்திரம் இருக்காங்க அதனால் கேட்ட நட்சத்திரம் பார்த்த மாத்திரத்திலேயே பொருத்தம் பார்க்கும்போதே கேட்ட நட்சத்திரம் இது வேணாம் ஆயிலையும் இப்படி வேணாம் அப்படிலாம் வந்து யாருமே முடிவு பண்ணாதுங்க சுய ஜாதக அமைப்பை கொண்டு இருவரது ஜாதகங்களில் அந்த ஜோஷங்கள் சமமாக இருக்கா தசா புத்தி அமைப்புகள் ஒத்து போகின்றனவா கோள்கள் அமைப்பு ஒத்து போகின்றன அப்படிலாம் பார்த்து துல்லியமாக ஆய்வு தான் நம் முடிவு வரணும் ஒழிய பொத்தாம் பொதுவாக இந்த நட்சத்திரம் வேண்டாம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா திருமணத்தை நம்ம வந்து தடை பண்ணுற மாதிரி தான் வந்து அது ஆகும் திருமணத்தை நடத்தி செல்ல வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு காண முற்பட வேண்டும் அதுதான் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களோட வந் செயல்பாடு இருக்க வேண்டும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் விருச்சிக ராசியில் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டோம் சரி சார் இவங்க எல்லாருமே கமுக்கமாக தான் இருப்பாங்களா எல்லாருமே ரகசிய செயல்பாடு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா எந்த லக்ன அமைப்பில் இவங்க பிறந்திருக்காங்க எந்த தசாபுத்தி இவர்கள் வாழும் காலத்தில் நடக்குது ஏன்னா ஒரு மனிதனோட ஆயுளை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நூற்றி இருபதாக பிரிச்சுருக்காங்க விம்சோத்திரி தசா அப்படின்ற அடிப்படையில் நூற்றி இருபது ஆண்டுகளாக பிரித்து கேதுலேருந்து புதன் வரைக்கும் வந்து ஒவ்வொரு கோள்களுக்கும் இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பிரித்து அது நம்ம தனியாக வந்து பார்க்கணும் இந்த ஒரு பகுதியில் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது தனியாக அதுக்கு ஒரு பகுதி வந்து நம்ம ஒதுக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது இது பொதுவான அமைப்பு அப்படின்றது திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது பலன்களை தவறாக புரிந்து கொண்டு அதன் வழி அவர்கள் செல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அடிக்கடி இந்த கருத்தை வந்து இருக்கோம் இப்போ ஒவ்வொரு லக்னத்துலையும் பிறந்த விருச்சிக ராசிகள் இருப்பாங்க மேச லக்னத்தில் பிறந்து விருச்சிகராசியில் அமைந்துள்ள ஜாதகர் எப்படி இருப்பார் மேஷத்துக்கு அதிபதி லக்னம் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் காலபுர தத்துவத்திற்கு அது ஒன்றாம் பாவமாக வருது இது எட்டாம் பாவமாக வருகின்றது அப்போ இவருடைய எண்ணங்கள் ரகசியமானதாக இருந்தால் கூட அந்த லக்ன அமைப்பின் மூலம் இவர் பல செயல்களை மிக விரைவாக வேகமாக செயல்படுத்தும் எண்ணத்துடன் இவர் அமைகின்றார் இப்போ இராணுவ இராணுவ தளபதி மார்ஷல் இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளில் ரகசியத்தை காக்கும் உயர் பதவிகளில் இவங்க வந்து இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இவர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் பாதுகாப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதிக அலைச்சல் கூடியவர்கள் சொல்ல முடியும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் என்றாலும் கூட எந்த பிரச்சனையிலிருந்தும் வெளிவரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் அந்த காலப்புற தத்துவத்திற்கு இரண்டாம் பாவமான ரிஷபம் அதன் அதிபதி சுக்ரன் அது லக்னமாக அமைந்து விருச்சிக ராசியில் பிறந்த நாயர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் இவர்கள் சிறந்த முக வசீரம் வசீகரம் கொண்டவர்கள் உணவில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்கள் பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மறைவு பகுதி அப்படின்னும் போது நம்ம வந்து மறைவு பகுதிகளில் எந்த பாதிப்பும் வராமல் நம்ம உடல் நலத்தை பாதி பாதுகாக்கணும் உடல் நலம் கவனமாக செலுத்த வேண்டும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் இப்போ ரிஷப லக்னம் ரிஷப லக்னமும் விருச்சிக ராசியும் அமைந்த ஒருவர் எப்படி அவருடைய செயல்பாடுன்னு நிதானமாகவும் பொறுமையாகவும் விடாமுயற்சியிடமும் தாங்கள் எண்ணிய காரியங்களை இரகசியமாக செய்து முடிப்பவர்கள் ரகசியம் ரகசியம் அப்படின்னால என்ன ஒரு தனித்தையும் அப்படி ஓடிப்பவர் அப்படிலாம் இல்லை வெளிப்படையாக எல்லாருகையுமே ஒரு சிலர் பார்ப்பாங்க அவங்க சார் நாளைக்கு நான் அந்த இடம் போயிட்டுருக்கேன் அங்கே வந்து ஒரு இடம் போவோம் அவர் இதை சொன்னார் இவர் இதை சொன்னார் அந்த மாதிரிலாம் வந்து பேசி கோல் மூட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு இவர்களிடத்தில் இல்லாமல் பாதுகாப்பான தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க மிதுன லக்னம் விருச்சிக ராட்சியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் இவர்கள் தகவல் தொடர்புடன் தொலைத்தொடர்பு இவர்கள் இதோடு தொடர்பு கொண்டவர்கள் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து இவர்கள் வேகமாக புரிந்து கொள்பவர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் மிதுன லக்னத்தை பொருள் நோக்கோடு எதையும் செய்பவர்கள் இப்போது அந்த மிதன லக்னத்தோட விருச்சிகராசி இணையும் போது இவர்கள் ஒரு காரியத்தை சாதிக்கின்ற வரை ஓய மாட்டார்கள் அந்த காரியத்தை சாதித்த பின்புதான் அவர்கள் அந்த வேலையை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்துலேருந்து அடுத்த வேலைக்கு போவாங்க இப்போ பொருள் நோக்கோடு எதையும் சாதிப்பவர்கள் பொருள் நோக்கோடு தான் காரியங்களை இரகசியமாக பாதுகாப்புக்காக சாதிப்பார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னம் அப்படின்போது தாயுள்ளம் அரவணைப்பு அன்பு ஏன்னா இதோட அதிபதி சந்திரன் அதனால தான் நம்ம வந்து அந்த அமைப்பை சொல்கிறோம் இப்போது கடக லக்னத்தோட இந்த விருச்சிக ராசி சேர்ந்தால் எப்படி இருக்கும் இவர்கள் எதையும் பாதுகாப்பு குடும்பத்தை பாதுகாப்பவர்கள் தான் சார்ந்த அமைப்பை பாதுகாப்பவர்கள் தனது நண்பர்களை பாதுகாப்பவர்கள் அப்படின்னு இவங்கள நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்ததாக இவர்கள் நில புலன்கள் அதிகமாக உள்ளவர்கள் அப்படின்றதும் சொல்ல முடியும் பொதுவான அமைப்பாக இன்னும் தனி ம தனி மனித ஜாதகத்தை சுய ஜாதக அடிப்படையில் தான் வந்து நம்ம ஒரு தீர்மானம் தீர்மானத்துக்கு வரணும் தெளிவான முடிவுக்கு அப்போ வர முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்ம லக்னம் ராசி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ராசிக்கு சிம்மம் பத்தாவது இடத்துல வருது அப்படின்னும்போது அந்த பத்தாவது இடம் லக்னமாக அமையுது அப்படின்னும்போது இவர்கள் அரசு துறையில் உயர் பதவிகளை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மற்ற கோள்கள் அமைப்பு எந்த வகையில் இவருக்கு உதவி செய்கின்றன தசாபுத்தி எந்த வகையில் இவருக்கு உதவி செய்கின்றன ஏன்னா ஒருத்தருக்கு யோகா இருக்கும் அவருக்கு அந்தந்த காலகட்டத்தில் வரணும் ஒருத்தர் கல்யாண யோகம் அறுபது வயசுல வருது அப்படின்னு வச்சுப்போம் அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது வேலை கிடைக்கிற யோகம் ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெறும் வயதில் அவருக்கு வேலை கிடைக்கிற யோகம் வருது அப்படின்னா அதனால எந்த பயனும் இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் திருப்பி திருப்பி சுயஜாதகத்தை பார்த்து அவருக்கு எந்த வயதுல எந்த காலகட்டத்திலே அந்த யோகம் அமைந்திருக்கு நம்ம பொதுவாக வந்து யோகம் இருக்குது அப்படின்றோம் ஆனால் அந்த யோகம் தனி மனித ஜாதகத்தை கொண்டு தான் அந்த யோகத்தை இவர் அந்தந்த காலகட்டத்தில் அனுபவிப்பாரா அனுபவிக்க மாட்டாரா அப்படின்ற கருத்துக்கு நம்ம ஆட்படுறோம் இப்போது சிம்ம லக்னம் விருச்சிக ராசி பார்த்துருக்கோம் அரசு துறையில் அரசு துறை உயர் பதவியில் இவர் வந்து செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னம் விருச்சிக ராசி இந்த கன்னி லக்னம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கன்னி லக்னம் போது அந்த லக்னத்துக்கு ஒரு பெருமை இருக்குது அந்த இடத்துல தான் வந்து புதன் உச்சம் பெற்று திரிகோண நிலையில் அமர்ந்து ஆட்சி நிலையிலும் இருந்த ஒரே இடம் கன்னி தான் வேற எந்த இடத்துலையுமே ஒரு கோள் எந்த ஒரு கோளுமே இந்த மூணு அமைப்பு ஒன்றா பெற்று இருக்காது உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி அந்த அளவுக்கு வந்து மிகவும் வலுவான அமைப்பு உள்ள கோள் கொண்ட ஒரு ராசி லக்னம் அப்படின்னா கன்னி அப்படின்றோம் இவர்கள் தெளிவானவர்கள் அதி புத்திசாலிகள் இவங்க வந்து இவங்களோட செயல்பாடு இவங்கக்கிட்ட நம்ம கவனமாக தான் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்போ இவர்கள் மிகவும் பாதுகாப்பானவர்கள் இவர்கள் எச்சரிக்கை எச்சரிக்கையரோடு செயல்படுவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது பக்கத்தில் இருக்க ஆளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு காரியத்தை வந்து செய்து முடிப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா துலா லக்னம் துலா லக்னம் ராசி எப்படி இருக்கும் இவர்கள் முன்னோக்கி செல்பவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர்கள் அனைவரிடத்திலும் அன்பழக பழக பழகும் எண்ணம் கொண்டவர்கள் ஆனாலும் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்கள் இரகசியத்தன்மையை காப்பாற்றிருப்பவர்கள் எதையும் விடாமுயற்சியுடன் செயல்பாடுகளை செய்து முடிப்பவர்கள் அப்படின்னு இவங்க துலா லக்னத்தையும் விருச்சிக ராசி இல்லாமல் பிற பிறந்தவங்க நம்ம சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி இப்போ இவங்க வந்து மிகவும் கமுக்கமானவர்கள் இரகசியத்தன்மையை அரும்பாடுபட்டு காப்பாற்றுபவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவாங்க ஏன்னா ஒரே ஒரு அம்சம் இந்த லக்னமும் சந்திரனும் எவன் ஒருவனுக்கு நம்ம திருப்பி திருப்பி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் லக்னமும் சந்திரன் எவர் ஒருவருக்கு ஒருங்கே பெற்று அவருக்கு அது வந்து ப்ளஸ் தான் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கூடுதல் அம்சம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அவருக்கு நல்ல நிலையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் விருச்சிக லக்னம் விருச்சிகராஜி அடுத்தது பாத்தீங்கன்னா தனுச்சு லக்னம் ராசி இவர் சதா அலைச்சலை கொண்டிருந்தால் கூட சிறந்த ஆசிரியர் சிறந்த பேராசிரியர் எப்போதும் அலைச்சல் எப்போதும் அலைச்சல் சிந்தனை எப்போதும் பிரயாணத்தில் நாட்டம் இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து அவர் கொண்டிருப்பார் தர்ம சிந்தனை செயல்பாடு அன்னதானம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய செயல்களில் பொது வாழ்க்கையில் இவங்களை தன்னை ஈடுபடுத்தி அதன் வழியில் சென்று கொண்டிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மகர லக்னம் மகர லக்னம் அதிபதி சனி விருட்சிகராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இவர்கள் லக்னாதிபதி சனி எதையும் விட்டு கொடுப்பவர்கள் எதையும் செயல்படுத்தும் நோக்குடன் செயல்படுபவர்கள் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் எந்த செயல்களையும் செய்பவர்கள் அப்படின்னு மகர லக்னத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற அதிக ஊழியர்களை பார்த்திங்கன்னா வேலை செய்கிற அதிக ஊழியர்களை பார்த்தீங்கன்னா மகர லக்னமோ இல்லை மகர ராசி தாக்கம் வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்தியாவோட அமைப்பு வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தது கும்ப லக்னம் கும்பலக்னம் விருச்சிகராட்சி அதிக உழைப்பாளிகள் கமுக்கமாக செயல்பாடுகள் செயல் செய் செய்வார்கள் இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா எந்த இடம் பொருள்னு பார்க்க மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஏற்ற இறக்கம் பார்க்காம வந்து அவங்க 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 அவங்களோட செயல்கள் சில அமைந்துடும் அமைந்து விடுகின்றன அது வந்து சிவஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இவர்கள் எச்சரிக்கை உணர்வு கொண்டவர்கள் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்கள் இவங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணிட்டு தான் அந்த செயல்களை வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவர்கள் கும்ப லக்னம் ராசியில் பிறந்தவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலப்புர தத்துவத்துக்கு பன்னிரெண்டாவது ராசியாகவும் பன்னிரெண்டில் பன்னிரெண்டாவது லக்னமாக வந்து மீன லக்னம் விருச்சிகராசி இணைந்தால் எப்படி கடுமையான உழைப்பாளிகள் இவர்கள் எப்படி என்ன இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னே நம்மளால யூகிக்க முடியாது ஏன்னா மீனம் வந்து கழுவுகிற மீன்ல நழுவுற மீன் அப்படின்றோம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி ராசி ஒரு நிலையான தன்மை கொண்ட ராசியாக இருந்தாலும் சரி இரண்டும் இணையும் போது இவர்களுடைய செயல்பாடு பலருக்கு புதிராகவே இருக்கும் இருந்தாலும் நல்ல நிலையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்த ஒரு நல்ல நிலை அப்படின்னும் போது இவர்கள் பாதுகாப்பானவர்கள் வேகமான செயல்பாடு கொண்டவர்களாகவும் சில நேரங்களில் இருக்காங்க இப்படி பன்னிரண்டு லக்னத்துக்கும் அந்த விருச்சிகராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற பொதுவான தன்மையை நம்ம வந்து விருச்சிக விருச்சகராசி அப்போ வந்து விருச்சிக ராசி போது அது பாதுகாப்பு தன்மை கொண்ட ராசிகள் அதிகமாக நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்குது புத்திசாலிகள் அதிகமான ராசி அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது இது வந்து மேலும் துல்லியமாக பார்க்கணுன்னா மற்ற அம்சங்களை பார்த்து தான் நம்ம வந்து முடிவுக்கு வரணும் இப்படி ஒவ்வொரு ராசிகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி வந்து நாளைக்கு பார்க்கணும் அப்புறம் ஒவ்வொரு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசியை அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று உள்ள கிரக நிலையை அடிப்படையாக கொண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம விவாதம் செய்ய போகிறோம் ஏன்னா பொதுவான அமைப்பு தான் ராசியை கொண்டு சந்திரன் என்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து நாம் பலன் சொல்வது என்பது பொதுவான அமைப்பு அது அடிப்படையில் தான் நம்ம வந்து செல்லணும் அதுலேருந்து நம்ம வந்து துல்லியமான அமைப்பு சனி மனித ஜாதகத்திற்கு தான் பலன் காணம் பண்ணணும் அதனால தான் பலருக்கு சனி இருக்கும் இப்போ தனுசு ராசி விருச்சிக ராசி மகரத்துக்குலாம் ஏஹர சனியோட பாதிப்பு இருந்தாலும் அது ஒரு சிலருக்கு பாதிக்காது ஏன்னா அவங்களோட தனி மனித ஜாதகம் சுய ஜாதக கொண்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் இல்லைன்னா அது வந்து பொதுவான அமைப்பா நம்ம சொல்லி உனக்கு இது நடக்கும் அப்படின்னு பொதுவான அமைப்பாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த குறுகிய நேரத்தில் நம்ம பொதுவான அமைப்பை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பொழுது தனி மனித ஜாதகத்தை ஆய்வு செய்கின்றது ஒவ்வொரு காலத்தில் எதிர்வரும் காலத்தில் ஒவ்வொரு ஜாதகமாக நாம் அழைச்சி அதை வைத்து நம்ம வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு பல வாரங்களாக ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் எதிர்வருங்காலத்தில் ஆதரவு கொடு கொடுக்க போகின்ற நாயர்களுக்கும் வணக்கம் கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆதரவு எந்த அளவிற்கு இருக்குது இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ப ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லி அதை வந்து நிவர்த்தி செய்துட்டு தான் வரீங்க நி நிவர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் மேலும் உங்களுடைய சஜஷன் உங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்க வேண்டும் என்ன நம்ம ஜோதிடத்தை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாளை நாம் தனுசராட்சியை ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்